ஹலோ ப்ரோ, இது துணிவு சிங்கிள் எப்போ ப்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் ப்ரோ? எப்படி இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரமா ப்ரோ? ஸ்டில்லாம் பார்த்தீங்களா ப்ரோ? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்தது, ஸ்டில்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மாஸாக இருந்துச்சு. ப்ரோ கன்ஃபார்ம் ஒரே நாள் தான் ரிலீஸா, ஒரு ஒரு நாள் டூ ஒரு நாள் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஒரே நாள் தான் இருக்கும், மோஸ்ட்லி ஒரே நாள் தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. நாளைக்கு 67 பூஜை இருக்குல்ல ப்ரோ, அப்பவே நாளைக்கு சொல்லிடுவாங்க எல்சியோ இல்லையான்ட்டு, இல்லை எப்படி ப்ரோ அது? ப்ரோ அது எல்சியோலேயே இருக்காதுங்க, நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டேன், நம்ம திரும்ப அதையே கேட்டுட்டே இருக்குங்களே, ஒன்றும் புரியல. இல்லை ப்ரோ, இப்போதான் ப்ரோ வாங்கிக்கிறேன். இப்படிலாம் இருக்காதுங்க. கன்ஃபார்ம் சொல்கிறீங்களா? சரி வேணாம், விட்டுருங்க, எனக்கு தெரியாது. சரியா இருக்குங்களா? சுகல்லா இந்த விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் இருந்தால் ஸ்பீக்கர் கொடுக்கலாம், யாருமே வர மாட்டேங்கிறீங்களா ப்ரோ? கார்த்தி ப்ரோ, இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுல தீ தளபதி சாங், ஆக்சுவலி அது ட்ரிபியூட் சாங் மாதிரி தான் இருக்கு, செகண்ட் சிங்கிள் மாதிரியே இல்லை. நம்ம யூடியூப்லேயே பார்த்தாலுமே ஃபிலிம் நேமே மென்ஷன் பண்ணாமல் போட்டிருக்காங்க, ட்ரிபியூட் டு தளபதி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்கு. இந்த சாங் வந்து இன்னைக்கு டேட்டில் அந்த 30 வருஷம் ஆச்சு விஜய் வந்ததுனால, அது சினிமாவுக்கு வந்து அப்படின்றதுனால அதை வந்து ட்ரிபியூட் சாங்காக ரிலீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். படத்தில் அந்த பாட்டு இருக்கு, இருக்கும்ல? நான் படத்துல இருக்காதுன்னு நினைச்சேன். படத்துலலாம் இருக்கு. இந்த ஓகே, நான் 7 ஸ்ட்ரீம்லாம் பண்ணாங்க ஒரு வீடியோ, அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாம் பாட்டுலாம் இருக்கு. ஹாய் கார்த்தி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு தீ தளபதி கேட்டிங்களா? சூப்பரா இருந்தது பாட்டு. ஆமா ப்ரோ, நம்ம எஸ்டிஆர் மாசா இருந்துச்சு. எஸ்டிஆர் சமய பண்ணா எஸ்டிஆர் சூப்பரா பண்ணிருக்காரு. அனிருத் அவரோட சாங் இருக்குல்ல ப்ரோ, அதான் என்ட்ரி சாங்கோ என்ன வராம இருக்கு? அது தெரியல, ஒரு சாங் இருக்கு அனிருத் பாடினது, அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்கா இந்த பாட்டு, இந்த படம் வந்த ஆல்பமா ஓரளவுக்கு ஹிட் ஆயிடும், எல்லாம் ரெண்டு மூணு சாங் ஹிட் ஆயிடும் ஈஸியா. ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சில ரெண்டு படத்துக்குமே, துணிவு ரெண்டுமே முடிஞ்சில? முடிஞ்சு, ரெண்டுமே முடிஞ்சு. ஸோ அப்புறம் இன்னொரு ட்வீட் பார்த்தேன், நம்ம ஜோதி தியேட்டர் இருக்குல்ல அங்க ஹோர்டிங்ஸ் வந்து மறுபடியும் இதோட வாரிசோட வைக்க போறாங்களாமா? அது நாளைக்கு, நாளைக்கு தெரிஞ்சிருவோம். ஆமா ஆமா, நாளைக்கு வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நாளைக்கு வந்துரும். அதே போய் நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ பூஜை? மார்னிங்கே இருக்கும்ல? காலையில தான் இருக்கும், டைம் தெரியலங்க கரெக்டா. ஓகே, மற்ற டீடைல்ஸ் இந்த ஹீரோயின் எல்லாமே நாளைக்கே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கல்ல? ஓ, மேக்ஸிமம் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, அது மேக்ஸிமம் வந்துருவாங்க எல்லாருமே அங்க. அது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் வந்து லீக் ஆயிடும், அபிஷியலாக வந்துடும் நினைக்கிறேன் நாளைக்கு. ஓகே, அப்புறம் அதே மாதிரி நம்ம சூர்யா படம் ட்ராப் ஆயிருக்குல்ல, என்ன வனங்கான், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப நல்லதுதான், ட்ராப் ஆனது, அது அப்படியே போய் தொலைகிட்டு ஓடுங்க ப்ரோ. அதுல ஹீரோயின் வந்து கிருத்தி செட்டி தானே போட்டிருந்தாங்க ப்ரோ அந்த படத்துக்கு? தெரியலையே, அவன பண்ணிருந்தாங்களா? அதுக்கு ஷூட்டிங்கும் ஒரு ஒரு ஷெட்யூல் கிட்ட முடிஞ்சிருக்கும்ல? நடந்திருக்குமா?
என்ன புரியலையே ப்ரோ. நம்ம ஹரி இருக்கார்ல ப்ரோ, சமந்தா ஃபேனு தெரியும்ல? ஆமா, அவர் மாதிரி ப்ரோ டிஎம்ல அப்டேட் கேக்குறாரு ப்ரோ. ஹரி சமந்தா ஃபேனா? ஆமா ப்ரோ. என்னவா அப்டேட் கொடுங்க ப்ரோ. அமைதியிருப்பாரு. அவர் குழந்தை பையங்க, அவர்தான் என்ன லங்க பண்ணிருப்பான். லட்சுமி உனக்கு காட்டுதா ரிக்வஸ்ட்? என்ன ப்ரோ? இல்லையே ப்ரோ. என்ன காட்டுச்சு? யாரு காட்டுது? என்ன காட்டுச்சு ப்ரோ? அதனாலதான் வந்தேன், ஸ்பீக்கர் வந்துச்சு. இல்ல இல்ல, லட்சுமி வந்து நான் கோஹோஸ்ட் ஆக்கியிருக்கேன், அதனால கேட்டேன். ஓகே. வரும் ப்ரோ. ப்ரோ யசோதா எப்போ ப்ரோ ஓடிடியில் வரும்? எந்த படம் வந்தாலுங்க நாலு வாரத்தில் வந்துடும் ஓடிடியில். நாலு வாரம் ஆயிடுச்சா? யசோதா வந்து மூணு வாரமா? மூணு வாரம் ஆகுதா? இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கு ப்ரோ. ஆ, அடுத்த வாரம் வந்துடும். அப்புறம் அடுத்த வாரம் வந்துடும். அமேசான் தானே ப்ரோ? தெரியலையே, அதில் போட்டிருப்பாங்களே ஏதோ பொருளியா போஸ்ட் ஹவுஸில் அந்த மாதிரி. அமேசான், அமேசான் தான் ப்ரோ. அமேசானில் பார்த்துட்டீங்களா ப்ரோ யசோதா? நீங்கள் இன்னும் பார்க்கல ப்ரோ, படம் வந்தாலும் தான் பார்க்கணும். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ படம், பாருங்க. நான் பார்த்துட்டேன், ஃபஸ்டே பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. பார்க்குறேன், அமேசானில் வந்தோடனே பார்த்துருவோம். இன்னைக்கு மிரல் பார்த்தேன், மிரல் ஓகே படம். ம், பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நீங்க தலபதி 67 டீம்ல எதுவும் இருக்கீங்களா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ? இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. யார் சொன்னதுல? இல்ல இல்ல, போட்டோ போட்டுருந்தீங்களே இப்ப இந்த மாநாட்டுக்குலாம் ஏதோ ஒரு டீம்ல இருக்கீங்க ப்ரோ, அந்த மாதிரி. செம க்ளோஸ் ப்ரோ இவரு, அதனால எடுத்திருப்பாரு. லலித் சார் பழக்கம், ஜெகதீஷ் பழக்கம், அதனால அந்த அதுல வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தா அங்க எடுத்தது அந்த போட்டோ. நாளைக்கு பூஜை முடிஞ்சுன்னா அவங்களே அபிஷியலா போட்டோஸ் போட்டுருவாங்களா ப்ரோ? ஆ, அவங்களே போட்டுருவாங்க. ஒரு வாரம் ஆச்சு இல்லை ப்ரோ? போன வாரம் தான் எடுத்தீங்க. இல்லை இல்லை, மேலே இருக்கும். நரஞ்சன் சார் வெட்டிங் அப்போ 18ஆம் தேதி ஒரு மாதிரி தான் தெரியல. அது அப்பயே ஒரு ஸ்லோ பர்ன், ஸ்லோவாக தான் இருக்கும் அந்த படம். அப்பயே மூணு மணி நேரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவதார் 1 மூணு மணி நேரத்துக்கு கிட்ட தான் இருந்துச்சு. அப்பயே அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகும், அதுக்கப்புறம் தான் கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர் தான் வந்து அந்த வார் நடக்கும் ரெண்டு பேத்துக்கும், அவதாருக்கும் அந்த இந்த இடத்துல இருந்து போனவங்க நிறைய வர மாதிரி காட்டலையே ப்ரோ. தெரியும்
ஸ்டோஃபர் ஸ்பீக்கில் இருக்காரு இல்லையா? லட்சுமி உனக்கு காட்டுதா யாரா ஸ்பீக்கரு ரிக்வஸ்ட்? நீங்க இல்ல அந்த போன் இருக்கு, இது வந்து இதுல வந்து ட்விட்டர்ல வந்து ஸ்பேஸ் பேசுறதெல்லாம் இருக்கலாம், நைட் அதை சார்ஜ் போட்டு இதுல பேசுவேன். கார்த்திக் அஜித் ஃபேன்ஸ்க்கு ஏதாவது கொடுங்க, அவங்க என்ன சொல்றாங்க செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கு? நான் தெரியிட்டு இருக்கேன், ரிக்வஸ்டே காண்ட பண்ணிக்குது, அதனால அஜித் ஜிபியா இருக்கவங்களை தெரிஞ்சிட்டு இருக்கேன், ரிக்வஸ்ட் கொடுத்துதான் இருக்கேன், யாரும் வரல ஆனா ஸ்பீக்கருக்கு, இல்ல யாராவது வந்து சரியா வந்து இதுல கொடுங்க டிஎம் பண்ணுங்க, லட்சுமிக்கு டிஎம் பண்ணுங்க, லட்சுமிக்கு டிஎம் பண்ணுங்க, லட்சுமி டிஎம். ஆமா லட்சுமிகாந்த் கொடுப்பாரு, சண்டை போடலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனா டைரக்டா ஸ்பீக்கர் வந்துரும், இல்ல வந்துரும். மியூசிக் அனிருத்னு கன்ஃபார்மா ப்ரோ? T67 இல்ல அது எதுவும் இன்னும் சொல்லலையா ப்ரோ? அனிருத் தான் கன்ஃபார்ம், அவர்தான் அனிருத் தான். ஓகே லட்சுமி, இந்த இன்வைட் வந்திருக்கா டிஎம்ல இல்லையா? ஆ அது வருது ப்ரோ, இப்போதான் 10-20 பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ. அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ப்ரோ வரும் கார்த்திக் ப்ரோ? எதுங்க தலைவர் 67? ஏங்க ஏங்க திரும்ப திரும்ப வந்து முடியாம இல்லை உங்களை ஆல்ரெடி வந்து விஜய் ஃபேனாக நீங்கள் டிபி மாற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நான் நியூட்ரலுங்க, நீங்கள் தான் விஜய் டிபி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ? கார்த்திக் ப்ரோ? இல்லை இல்லை நான் நியூட்ரலுங்க. ரொம்ப இல்லை அஜித் ஃபேன் சொல்கிறாங்க உங்கள் டிபியை மாற்றிங்க விஜய் சானா இருக்கு ப்ரோ, மாத்தாதீங்க. இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க, இதுதான் சொல்றேன், எல்லாருமே சொல்லுவாங்க ரைட்டு, ஆனா அவங்களால நிரூபிக்கவே முடியாது. பீஸ்ட் போடுறதுக்கு நம்ம நெகட்டிவிட்டி தான் கொடுத்தோம், நான் பாசிட்டிவா தான் சொன்னோம், அது கிடையவே கிடையாது. அப்புறம் விஜய் ஃபேனா இருந்தா அது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன போடுறாங்கன்னு வாரிசுக்கும் முன்னாடி ஆரம்பிக்கும் போது தெலுங்கு டைரக்டர் இது பெருசா ஹைப் வருமான்னு தெரியல, அவ்வளவு சொன்னோம். நம்ம எப்பயுமே என்ன ஃபேக்டர் சொல்ல போறோம், இதுல என்ன இருக்கு, இது நம்ம சொல்றது ஏதாவது நடக்கல அப்படின்னா அதை சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் சொன்னோம் வாரிஸ் வந்து இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நார்மல் பிரின்ஸ் மாதிரி ஒரு தெலுங்கு டைரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கல, இது வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க நிறைய இருக்கு. நாங்க விஜய் ஃபேன்ஸ், நாங்க சொல்ல அஜித் ஃபேன்ஸ் சொல்றாங்க நீங்க வந்து விஜய்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான் இது பண்றீங்க அப்படின்ட்டு, அவங்களுடைய அதை நீங்க கிளாரிஃபை பண்ணணும். நீங்க போட்டிருப்பேன் விஜய்க்காக மாறிட்டாருல்ல அஜித்ல இருந்து, அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு? அப்படிலாம் கிடையாது, நான் வந்து மாநாடுல இருந்து சிம்புக்கு சப்போர்ட் தான், மாநாடு படத்துல இருந்து அவர் வீட்டுக்கல இருந்து எல்லாமே அவரு உடம்ப அந்த குறைச்சாருல, அதுல இருந்து சிம்புவோட படங்கள் எல்லாமே
எனக்கு பிடிச்சிதான் இருக்கு ரெண்டுமே. விடிக்கவும் பிடிச்சிருந்துச்சு அவரோட ஆக்டிங். படமா அதுல வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட அவரோட ஆக்டிங் பிடிச்சதா இருந்துச்சு. சொல்ல முடியாது ப்ரோ, நிறைய எஸ்டிஆரியா பத்தி டீட் இருப்பாங்க நினைக்கிறேன் எல்லாரும். எல்லாரும் நிறைய டிஃபரன்ஸ் இப்போ எல்லாத்தையுமே திட்டி திட்டி என்ன பண்ண முடியும்? நம்ம ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி ஃபேக்டா பேசினா ஓகே, நம்ம எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பயஸ்டா இருந்தோம்? பயஸ்டா கிடையவே கிடையாது. நீ கூட ஒருத்தர் வந்து போய் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இது பண்ணி நான் வந்து நெகட்டிவா சொல்றேன், ஏன்னா கலெக்ஷன் இதுதான் ஓவர்சீஸ்ல சொன்னது, நான் வந்து நெகட்டிவா சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதான் சொல்றதா, நீங்க ஃபேக்ட் சொன்னா நீங்க விஜய் ஃபேன். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அது அப்படிதான் இருக்குன்னா அப்படிதான். அதுக்கு நான் பொய்யா சொல்லிட்டு இருக்க முடியும் மனோபலம் மாதிரி. சிம்பு 10 தலைக்கு அப்புறம் ஏதாவது படம் நடிக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கா ப்ரோ? இது வரைக்கும் ஒண்ணும் வரல இல்ல? வரும் ப்ரோ, இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துரும். பெரிய பெரிய டைரக்டரா பெரிய காம்பினேஷனா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப அவர் மார்க்கெட் பெருசாயிடுச்சு, அதனால சும்மா ஏதோ ஜஸ்ட் தட்டு ஏதோ டைரக்டரா நடிக்க கூடாது அப்படின்னு வெயிட் பண்றாரு. முருகதாஸ் ஒருக்கா சொல்லியிருக்காரு, ஐடியஸ்ல அந்த கேவி ஆனந்த் கதை ஒன்று இருக்கு, அதில் எது சூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணுவார், அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப சீக்கிரத்தில். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு இருந்தோம் ப்ரோ, இந்த நம்ம பாண்டா அவங்களாம் இருக்காங்களா ப்ரோ, சாரி பிரசாந்த் அவங்களாம், அவங்களாம் வந்துட்டு இந்த ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு பெய்டு தானே ப்ரோ? இன்னும் அவங்களாம் பெய்டு தானே? அவங்களாம் அதுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையா ப்ரோ? நடுவில்லாம் நிறையா மீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தீங்களே. என்ன ஃபோட்டோஸ் புரியல? இல்ல அவங்க கூட ஆடியோ லான்ச் அந்த மாதிரி எல்லாம் இங்க போன மாதிரி போட்டோஸ் போட்டுருக்காங்க. அவர் பிரசாந்த் அந்த ரிவ்யூவர்ஸ் கூட பிரசாந்த் கூட நான் டெய்லி பேசிதாங்க இருக்கேன் ஸ்பேஸ்ல. இல்ல ப்ரோ, அந்த பெய்ட் எல்லாம் போட்டதுக்கெல்லாம் அவங்க ஒன்னும் ரியாக்ட் பண்ணலையா? இல்ல, அந்த டைம்ல எனக்கும் பிரசாந்துக்கு பயங்கர சண்டை இருந்துச்சு. நாங்க மாத்தி மாத்தி திட்டிக்குவோம் ட்விட்டர்ல. அப்ப ஆரம்ப காலத்துல ட்விட்டர்ல பாத்தீங்க அதுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சரி போயிட்டாரு ப்ரோ. ஐயப்பன் என்னது? ஐயப்பன் ப்ரோ வதந்தி படம் பார்க்க போயிருக்காரு ப்ரோ, ஷோ டைம் போட்டாப்ல. சரி ஓகே. அதுக்கப்புறம் பேசி எல்லாம் சமாதானமாயாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல வந்து பேசுறாரு. இப்ப எல்லாம் இருக்கு, ரமேஷ் படம் வந்து எல்லாமே பேசித்தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்க முடியும். சண்டை போட்டாலும் திட்டுவீங்க, சண்டை போடலாம்னு திட்டுவீங்க. என்ன இருக்கு கேட்டா மனபல ஒருத்தன் தான் நல்லா இருக்கு. ஏன்னா அவன் ஒருத்த யாருக்கு இங்க இருக்கானு தெரியல. ஒரு சில படம் எல்லாம் அப்படிதான் ப்ரோ தெரியுது. இந்த டான் படம் எல்லாம் எப்படி பல பேர்ட்டே இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னே தெரியல. நமக்கு ஓரளவுக்கு சொல்றேன் சொல்றீங்க. ஆமா ப்ரோ, டான் படம் நல்லதா இருந்துச்சு. அதுதான் ப்ரோ, எல்லாரும் காசு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த படம் ஒரு 70 கோடி 80 கோடி தமிழ்நாட்டுல வசூல் ஆயிருச்சு. தமிழ்நாட்டுல எல்லாருமே காசு வாங்கிட்டு படம் பாத்துட்டாங்கன்னா டிக்கெட்டே வந்து சிவகார்த்தி வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, தமிழ்நாட்டுலதான் பைத்தியக்காரன், தமிழ்நாட்டுல இருக்கவன்லாம் பைத்தியக்காரனுங்க. அப்புறம் கேரளால ஓடிருச்சு, கர்நாடகால ஓடிருச்சு அந்த படம், ஓவர்சீஸ்ல ஓடிருச்சு, எல்லா இடத்துலயும் ஓடிருச்சு. ஏன் ஓடிருச்சு ப்ரோ? ஓவர்சீஸ்ல எல்லாம் அந்த படம் ஓன மாதிரி எல்லாம் ரிப்போர்ட்டிங் ஆகல. தமிழ்நாட்டுலதான் ப்ரோ ஓடிச்சு. யார் சொன்னது? இந்த வருஷத்திலேயே ப்ராஃபிட்டபிள் மூவில வந்து பொன்னியின் செல்வன், திருச்சிதம்பரம், அதுக்கு அந்த இதுல டான் தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி ஆஃப் 2022 வந்து டான் தான். பட் படத்துல கண்டென்ட் இல்லைன்னு சொல்றோம் ப்ரோ. அந்த மாதிரி படங்களும் இப்போ ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ, கார்த்திக் இதாவது ஒரு காலேஜுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு விஷயம், ஒரு பையன் வராப்புல அப்படின்னு பாக்கும்போது, ஒரு எந்த ஒரு காலேஜ்லயுமே நடக்காத ஒரு விஷயத்த வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படம் சும்மா பசங்களால இந்த இவ்வளவு ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு.
அப்ப ஒரு பிரின்சிபால போயிட்டு மிரட்டி பிரின்சிபால டிசி கொடுத்து பிரின்சிபால வேலையை விட்டு அனுப்புற மாதிரி அங்க கன் எடுத்துட்டு போய் பிரின்சிபால மிரட்டுற மாதிரி இதெல்லாம் நடக்கிற கதையா ப்ரோ? சரி, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன சொல்லுங்க? படமே ஓடாம ரஜினி சார் வந்து அப்ப இல்ல, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன சொல்லுங்க ப்ரோ? எனக்கு எல்லா படமும் பிடிக்கும் ப்ரோ. போய் துப்பாக்கில காம்பார் டான், அது உங்களுக்கு நல்ல படம் அது? அப்படின்னா அதுவும் அதேதான் ப்ரோ. ஹெலிகாப்டர்ல வந்துட்டு அவர் லவ்வருக்காக ஃபேன் கரண்ட் இல்லைன்ட்டு ஹெலிகாப்டர் கொண்டு வந்தது அந்த மாதிரிலே ப்ரோ. பட் இந்த படத்துல வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்க புரியாது ப்ரோ. சமுத்திரக்கனி வந்துட்டு அவங்க பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அப்படிப்பட்ட பிடிச்ச ஒரு அப்பா சாப்பிடும் போது தட்டை பிடிச்சி தட்டி விட்டு அது ஒரு சிங்கே அவ்வளவு ப்ரோ கிளைமேக்ஸ். கேடிபில்லா கில்லறங்கம் இதுவும் ஒன்னா சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாம படத்தை ஓட வைக்கிறதுக்குன்னே கிளைமேக்ஸ் கொண்டு வந்து மாத்தன மாதிரி. திலீபன் திலீபன் நம்ம வந்து சும்மா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத வந்து நம்மளே பேசிட்டே இருந்தா அது வந்து அடுத்தவங்க பேசுறதே கேட்காம முட்டாள்தனமா பேசிட்டே இருந்தா நம்ம ஒண்ணு அறிவே இல்லை ப்ரோ. நீங்க சொல்லுங்க கிளைமேக்ஸ் பத்தி சொல்லுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன சொல்லுங்க ப்ரோ? நான் தான் சொல்றேன், எனக்கு வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படமா மாஸ்டர் கேஜிஎஃப் இந்த மாதிரி நிறைய படங்கள் பிடிக்கும். இந்த படத்துல இந்த லாஜிக்ல நீ தேவை இல்லையே போய் என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இந்த அப்பா இப்படிலாம் இருந்தாரு, ஓகே நீங்க சாப்பிடும் போது என்னைக்கா உங்க உங்க அப்பா வந்து தட்டை தூக்கி அடிச்சது இல்லையா, நீங்க உங்க அம்மா கிட்ட தட்டை தூக்கி அடிச்சது இல்லையா, இல்ல வந்து சாப்பாடு வேணாம் வரும் உயிர் வேணாம் தூக்கி போட்டு போனது இல்லையா, அதுக்குன்னு வந்து உன் ஃபேமிலியே நீங்க அந்த சீனோட முடிச்சிட்டீங்க, உங்க அப்பா வேணாம்னு வந்துட்டீங்க அப்படின்னு ஓகே அந்த அப்பா அடிச்சாரு சொல்லுங்க. அவங்க அப்பா அதான் சொல்றாங்க, உங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு, அதுக்குதான் அவங்க அம்மாக்களை சொல்லுவாங்க விளக்க சொல்லுவாங்க, உங்க அப்பா அப்படிதான், ஆனா உங்க அப்பாவை தான் வந்து வந்து உனக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணாரு அப்படின்ற சொல்லுவாருல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல. அந்த சீன்லாம் நீங்க பார்க்கவே இல்லை, தூங்கிட்டீங்களா உட்காந்து அந்த சீன்ல தூங்கிட்டு சிவகார்த்திகேயன் பிளஸ் சமுத்திரக்கனி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த சீன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இவரை திட்டிக்கிட்டு மட்டும்தான் ப்ரோ இருந்தாரு. அப்பா அப்படிதாங்க இருப்பாங்க. நீங்க பாத்தது நீங்க ஏங்க, நீங்க உங்க வீட்டுல எல்லாம் உங்க அப்பா கூட பேசுறீங்களா இல்லையா? ஏங்க எங்க அப்பா கூட எல்லாம் நான் பேசுறதாங்க இருக்கிறேன். ஒரு மனுஷன் பொழுதுன்னைக்கும் நீ உருப்பட மாட்டேன், நீ அது போனா சரிப்பட வர மாட்டேன், இது பண்ணா சரிப்பட. எத்தனை வீட்டுல இருக்காங்க தெரியுமா? எத்தனை வீட்டுல இருக்காங்க தெரியுமா? எத்தனை வீட்டுல இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி சும்மா நீங்க என்னமோ எதுவுமே தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான். எத்தனையோ வீட்டுல இருக்காங்க அப்பா அம்மா இப்ப திட்டிகிட்டேதான் இருப்பானுங்க, ஆனா வந்து அவன் புள்ள மேல பாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை வீட்டுல இருக்காங்க. தெரியாம 20 வயசுல அப்பா கிட்ட அடி வாங்குற பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? 18 வயசு 20 வயசுல அதுக்குன்னா அவங்க அப்பா வந்து அவங்களுக்காக எதுவும் செய்யலன்றாயிருமா? இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான் அவங்க அப்பாவை, அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அவங்க அப்பா வில்லன் நினைக்கிறான். கடைசியா வந்து இல்ல இல்ல, எங்க அப்பா வில்லன் கிடையாது, அவருதான் நமக்காக உழைச்சதே அவருதான், அவர் அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியா இருக்க மாட்டோம்னு நினைக்கிறாரு. இதுதான் கதை, இது அப்படிதான் காட்ட முடியும். கேடிபிள்ளால தான் கட்டியிருந்தாங்க, இதுலயே தான் கட்டியிருந்தாங்க, இதுல என்ன தப்பாவோ கட்டிமிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன தப்பா காமிச்சிட்டாங்க? காலேஜுக்கு வரவர் அடிப்பாரு, எதுக்கு அடிப்பாரு? அவங்க காலேஜ்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அப்பா வந்து அடிக்கதான் செய்வாங்க. அந்த சீன்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ப்ரோ. வேற எந்த சீன்ல உங்களுக்கு பிரச்சனை ப்ரோ? அந்த ஸ்டோரி ஒரு ஆவரேஜ் ஸ்டோரி ப்ரோ. இருந்துட்டு போதுங்க, நான் என்ன சொல்றேன், அதுக்குன்னு சூப்பர் டூப்பர் ஸ்டோரி மட்டும் தான் படத்துல சினிமால ஓடணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் ஓடும், ரெண்டு படம் தான் ஓடும். சரியா, அந்த மாதிரி சில நல்ல படங்கள் எல்லாம் ஓடாம போகுது இல்லைங்களா? அதுக்கு அது அது அந்த படத்தை பத்தி நீங்க பேசணும். இந்த படம் ஏன் ஒண்ணுச்சுன்னு உட்காந்து வயிறு வயிறு எரிஞ்சு பேசிட்டு இருக்க கூடாது, உள்ள எரிஞ்சு வயிறு எரிஞ்சு இல்ல வயிறு எரிஞ்சு வாயிலிருந்து புகை விட்டுருக்க கூடாது.
இருந்துட்டு போகுது. நான் சொல்றேன் வயிறு எரிஞ்சு வாயில இருந்து புகை விடக்கூடாது. நமக்கு அந்த படம் ஓடிடுச்சுன்றது உலகத்தையும் தெரியும். ரைட்டு, ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, வெகுஜன ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு பிடிக்கல, அது ஓகே, அது நமக்கு பாயிண்ட். அது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுனால நமக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நமக்கு பிடிக்கலன்றதுக்காக எல்லாத்துக்கும் பிடிக்காம போகணும்னு அவசியம் கிடையாது. அதையும் ஏத்துக்கணும் நம்ம. இந்த நல்ல படம் ஓடல, இது போடல, இந்த வருஷம் இல்ல, போன வருஷம்ல, இந்த கடைசி தான். கடைசி வருஷம் ஓடலங்க, அது இல்லதா, அது ஓடல, ஓகே. அது நல்ல படமா இருந்தாலுமே சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதுல. இல்ல இல்ல, அது தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான சினிமாவும் அது இல்ல, அதுக்குள்ள அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயம் இல்ல. அதான் நீங்க ரோட்ல எல்லாம் போட்டீங்கன்னா காலையில வாக்கிங் போகும்போது கத்தாழை போட்டு ஜூஸ் போட்டு வித்துட்டு இருப்பான் பாப்பீங்க, 20 ரூபா இருக்கும், நீ குடிக்க மாட்டீங்க. அத நல்லது அது ரொம்ப 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 நல்லதுங்க உடம்புக்கு. ஐயோ, அதையவே குடிக்கிறது இல்ல, ஃப்ரீயா கூட குடிங்க கூட அப்படின்னா கூட, ஏன் அதை குடிச்சா கசக்குங்க, குடிக்க முடியாது, இப்போ வாந்தி வர மாதிரி இருக்குன்னு பயந்துக்குவோம். ஆனா அப்படிலாம் இருக்காது, குடிச்சா குடிக்க முடியும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ற விஷயங்கள் அதெல்லாம், அது வந்து நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதையும் ஓடல ஓடலாம். நீங்க சொல்ற காரணம் கூட இருக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மூவிக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ், அதாவது டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, திருப்பி டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளே அவர் தவறிட்டாரு. ஒரு லாங் டைம், ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் படமே ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து அந்த ப்ராடக்ட வந்து ஓபனிங் வந்து அவங்க பண்ணுவாங்க. எப்போ வந்தா, இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல ப்ரோ, எப்போ வந்தாலும் அந்த படத்துக்கான வேல்யூ அவ்வளவுதான். சரியா, நீங்க வந்து பேசுறீங்களா, போன வருஷம் அந்த இல்ல இல்ல, போன வருஷம் அந்த கடைசி விவசாய படத்தை இன்னைக்கு வந்து பேசுறீங்களா, அவ்வளவுதான். இந்த படத்துக்கு கிடைச்ச ரெவன்யூ தான் போன வருஷம் வந்து ஒரு படத்துல. இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல, இந்த ரெவன்யூ தான் அந்த படம் கொடுக்குமே தவிர, இந்த படம் 100 கோடி கலெக்ட் ஆகும், 50 கோடி கலெக்ட் ஆகும் அது ஆகாது. 100 கோடி கலெக்ட் ஆகும் நான் பெரிய காலம் சொல்லல, ஆனா மினிமம் ஆவரேஜ் கலெக்ஷன் ஆக வேண்டியது ஆகலைன்னு சொல்றதுதான். ரெண்டாவது வந்து ஏன் நான் சொல்றேன்னா, எங்க நான் வந்து இந்த படத்தை குடும்பத்தோட போய் பார்க்க போயிருந்தேன். ஒய்ஃபு அவங்களோட சேர்ந்து எங்க ஒய்ஃபு இன்னைக்கும் கல்யாண புதுசுல போயிருந்தோம். போயிருந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஹியூமரு இதுதான் பிடிக்கும், ஆக்ஷன் படம் தான் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கெல்லாம் கேஜிஎஃப் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதுல டானே இந்த மாதிரி ஒரு நல்ல ஹட்டல் ஹியூமர் தான், ஹட்டல் ஹியூமர் தான் பிடிக்கும். இந்த படம் எல்லாம் அவளுக்கு நல்லா சூப்பரா இருக்கு, இந்த படம் மாதிரி நம்ம திருப்பி பிடிக்கப்போம் அப்படின்னு வாலண்டியா சொன்னாங்க. படத்துக்கு போனீங்களா? இல்ல, நீங்க படத்துக்கு போனீங்கல்ல. ஆமா, எப்படி போனீங்க? விருப்பப்பட்டு போனீங்களா? விருப்பம் படம் நல்லா இந்த படத்துக்கு எல்லாம் போகணும்னு விருப்பப்பட்டு போனீங்கல்ல? கம்பல்சரி கம்பல்சரி. அது எங்க இருந்து பார்த்து போனீங்க? திருச்சி எல்லையில தான் போனேன். இல்லைங்க, எங்க இருந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு நீங்க ஒரு சிச்சுவண்ட்க்கு வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் ஃபேமிலியோட கூட்டு போனீங்க? எந்த பாயிண்ட்ல கேக்குறீங்களா? ஆ, எதுக்காக வந்து இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபேமிலியோட போனீங்கன்னு கேக்குறேன். ஆ, மோஸ்ட்லி வந்து மணிகண்டனுக்காக பார்க்கலாம்னு போயிருந்தேன். கரெக்ட். அந்த டைரக்டர் உங்களுக்கு தெரியுதுனால அது போறீங்க இல்லையா? அந்த ரீச் அதிகம் இல்லைன்றேன். இப்ப உங்களுக்கு தெரியுது, உங்களை மாதிரி 100 பேத்துக்கு தெரியும், 1000 பேத்துக்கு தெரியும். இது ஒரு 1 லட்சம் பேத்துக்கு, லோகேஷ் கனகராஜ் நாளைக்கு ஒரு படம் எடுக்கிறாருன்னா 1 கோடி பேத்துக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கடைசி விவசாயி மாதிரி முதல் விவசாயின்னு ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா லோகேஷ் கனகராஜ்ன்ற ரீச் அதிகமா இருக்கும். மணிகரனுக்கு அந்த ரீச் கிடையாதுங்க. அவர் காக்கா மட்டை எடுத்தாரு, அதுக்கப்புறம் ரொம்ப கேப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு படம், சின்ன படம் விதார்த்து வச்சு ஒரு படம் எடுத்தாரு, அது சரியா ஓடல. அப்படி ஒரு படம் வந்ததே உங்களுக்கு தெரியல பாத்துக்கோங்க. அப்படி ஒரு படம் எடுத்து இல்ல குற்றமே தண்டனை படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த படத்தை நானும் பார்த்தனும் பார்த்தனும் பார்க்கணும், டைம் கிடைக்கல அதுக்கு. நான் சொல்றேன், காக்கா முண்டைங்க அடுத்தது குற்றமே தண்டனை ஒரு படம் வந்துச்சு. ஸ்டோரி எடுத்து கிருமின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பாத்துருக்கீங்களா? கிருமின்னு அவர் ஒரு ஸ்டோரி எழுதினாரு, அந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரிங்களா, ஏதோ ஓடாது அவ்வளவுதான் மீசன்.
அது வந்து டைரக்டர் வேல்யூ வந்து நமக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்குலாம் தெரியுமான்றது இருக்குல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா ஓகே, இல்லனா அவ்வளவுதாங்க ஆகும். அந்த படம் வந்து ஓரளவுக்கு இல்ல, நானும் அதுதான் சொல்ல வரேன். சோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு நல்ல படம் நீங்க யாருமே சொல்ல எந்த படம் சொல்லுங்க. நல்ல படமே ஓடிடுச்சுங்களே, ஓடாத படம் ஒண்ணுமே அப்படி ஒன்றும் பெருசு பெரிய கவலை பண்ணது கணம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. பார்ப்போம் கணமும் அதே மாதிரி தான். காக்க முட்டிக்கு என்ன பிரச்சனையும் கணம் கதை தான். கணம் வந்து ஹீரோ கதை தமிழ் கிடையாது, அது எப்படி பார்த்தாலும் தெலுங்கு படமும் பார்த்தாங்க எல்லாரும். ஹீரோ தமிழ்ன்றது தாண்டி ஹீரோயின் அது அந்த ஹீரோயின் இல்லை, அம்மா கேரக்டரும் தமிழ் இல்லை அம்மலா. இப்ப அது வந்து இங்க இருக்கு, ஆவரேஜ் ஆனா அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஓபனிங் கிரியேட் பண்ணலன்னா எந்த படமுமே வந்து செல்ஃப் எடுக்காது.